என்னடா என்ன இது? 25,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம்ல, அதான்டா உனக்கு ஒரு ஸ்பெஷல் பார்ட்டி. குடுடா குடு, சீக்கிரம் குடு. என்னடா இத்தனை ஒன்று கொடுக்குற? சாரிடா சுரேஷ், பட்ஜெட் கொஞ்சம் டைட்டா, அதான் உனக்கு இத்தனை ஒன்று கொடுக்குறேன். இல்லைனா மட்டும் ஒரு போட்டு கிழிச்சிடுவாரு. சுரேஷ் இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா, கடைசியில் உனக்கு ஒரு பெருசாக எலும்பு துண்டு வாங்கிடுறேன். அட தின்ன விட்றா, முட்டை வாயிலேருந்து எடுத்து பிடிங்க தின்றுவான் போல. இனி உன் கூப்பிட்றான் சொல்லி திரும்பி வரக்கூடாது, கூப்பிட்டு அசிங்கப்படுத்துறான். வந்து பாத்தீங்கன்னா 25,000 சப்ஸ்கிரைபர் வந்து கிராஸ் பண்ணிட்டு 25,012 நினைக்கிறேன் இப்ப சூட் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல. சோ நம்ம வந்து 25,000 சப்ஸ்கிரைபர் வந்து கிராஸ் பண்ணி அப்படியே போயிட்டு இருக்கோம். இந்த பாதையில கலந்து கொண்ட அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சோ 25,000 நண்பர்கள், சோ ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வந்து வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, இப்போதான் சுரேஷ் கூட வந்து பண்ணால் ஒரு ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டாக போயிட்டு செலிப்ரேஷன்லாம் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து 25,000 சப்ஸ்கிரைபர் வந்து கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ இது காரணமாக இருந்த அவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நம்ம இப்போ போடுற வீடியோலாம் வந்து போன ரெகுலராக வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க. ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா லைக் பண்ணுறீங்க, அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுறீங்க, வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து சூப்பர் ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்க. ஃபர்ஸ்ட் வியூ நான் தான், ஃபர்ஸ்ட் வியூ செகண்ட் வியூ அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது பண்ணால் ஓகே, நமக்கும் வந்து பார்த்தா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இதே மாதிரி நிறைய பண்ணலாம் அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறம் இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி வந்து பார்த்து, நம்ம சேனல் வந்து 25,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஸோ அதுக்கு வேண்டி வந்து நம்ம போடுற வீடியோ எல்லாமே வந்து 25,000 சப்ஸ்கிரைபர் 25,000 பேர் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஸோ அது நமக்கே உங்களுக்கே தெரியும் எல்லாத்துக்குமே. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து வியூஸ் வந்து கிடையவே கிடையாது. ஸோ அதுல வந்து 25,000 சப்ஸ்கிரைபர் நமக்கு மிஞ்சி போனா வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் சப்ஸ்கிரைப் ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த வீடியோ போட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 மேக்ஸிமம் வந்து 650 தான் போயிட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15,000 சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது நான் போட்டா வந்து நல்ல வீடியோ வந்து கேட்டா. பட் இப்ப சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆக அதிகமாக அதிகமாக நமக்கு வந்து வியூஸ் வந்து கம்மியிட்டே போயிட்டு இருக்கு. சோ வந்து எனக்கு கரெக்டா தெரியல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நான் வந்து கண்டுபிடிச்சு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி வந்து பாக்குறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து வீடியோ குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். பட் என்ன பிரச்சனை சொல்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதோட மெயின் வந்து ஒர்க் வந்து இது வந்து கிடையாது. சோ நான் வேற ஒர்க் பண்ணிட்டு நமக்கு வந்து அந்த கிடைக்கிற கேப்ல டைம்ல வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து மிஸ் பண்ணதே கிடையாது. ஸோ எல்லா நாளும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நல்ல கண்டென்ட்டாக எடுத்து, ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து பண்ண எஃபெக்ட் போட்டு தான் நம்ம வந்து வீடியோ வந்து கொடுத்துட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ எல்லாமே வந்துட்டு நைட்லாம் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ காரணம் அதே தான், முதல்ல நம்ம மார்னிங் வந்து வேற ஒர்க் இருக்கு. ஸோ முடிஞ்சிட்டு நான் ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ணி போகிறனால ஸோ நமக்கு வந்து பண்ண லேட்டாக தான் இருக்குது. ஸோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வந்து 9:30 அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டைம் வந்து பணம் 10:30 ஆகுது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும், ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயமே கிடையாது. ஸ்கிரிப்ட் எழுதணும், அதுக்கப்புறம் ஷூட் பண்ணணும், அதுக்கப்புறம் எடிட் பண்ணணும், அதுக்கப்புறம் ரெண்டர் ஆகணும். அந்த ரெண்டர் ஆகிற டைமில் நம்ம வந்து பணம் ஃபோட்டோஷாப் எடிட் பண்ணணும், தம்ப்நெயில் டிஸ்கிரிப்ஷனு. ஸோ இந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது. ஸோ சும்மா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அப்லோட் பண்ண முடியாது, நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அது ரெகுலராக பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப சாத்தியமே இல்லாத விஷயம். ஸோ அதை வந்து நான் தொடர்ந்து கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து லேட் எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூங்க முடியும். ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து பார்த்து ஒர்க் போகணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு என்னால் இவ்வளோ தான் முடியும். ஸோ அதனால தான் வந்து போட்டிருக்கோம். ஸோ நம்ம இன்னும் வந்து பார்த்தா குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க பேக்ரவுண்டும் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இப்போதைக்கு வந்து பார்த்தா பேக்ரவுண்ட் வந்து க்ரீன் ஸ்கிரீன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ண நானும் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப இருக்க டைம்ல வந்து பண்ண முடியல. ஏன்னா வந்து இப்ப இருக்க டைம்ல என்கிட்ட வந்து கரெக்டான ஒரு செட்டப் ரூம் கிடையாது. ஸோ நம்ம கிட்ட வந்து இப்போ ஒரு பழைய ரூம் இருக்கு. ஸோ அதுதான் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த பழைய ரூம்லயே வச்சு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாலும் இல்லையே, மணி இல்லையே. ஏன் சொல்றேன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப யூடியூப்ல வருமே அமௌண்ட் அப்படின்னு சொல்லி கேப்பீங்க. சோ உண்மையை சொல்லலாம் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல வந்துட்டு மேக்ஸிமம் எனக்கு வந்து 3-4 தான் வரும், 3-4 தான் அவ்வளவுதான் வரும். அந்த காசு வச்சுட்டு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியல. சோ அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே போயிருது. இந்த பிசி வந்து வாங்கிதான். சோ அந்த பிசிக்கே அமௌண்ட் வந்து கொடுக்கணும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எங்கிட்ட வர்ற காசு வந்து பாத்தீங்கன்னா இப்ப எதுவுமே வந்து சுத்தமா கிடையாது. சோ வர எல்லா அமௌண்ட் வந்து அப்படியே போயிருது. சோ சேவிங்ஸ்னு ஒண்ணுமே கிடையாது. சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே வந்துட்டு அப்கிரேட் பண்ண முடியல, சேஞ்ச் பண்ண முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல. எப்படி இருக்கோ அப்படியே வந்து போயிட்டு இருக்கோம். சோ கைஸ் இது வந்து பாத்தீங்கன்னா இப்படியே போயிட்டு இருக்கும் நினைச்சாங்க, கண்டிப்பா ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் செட்டப் வந்து மாறும். சோ இந்த வீடியோ வந்து நோட் பண்ணுங்க, நம்ம கண்டிப்பா வந்து அப்ப நான் செட்டப் வந்து பண்ணிட்டு வா சொன்னது பண்ணிட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாதிரி. சோ நான் வந்து கேமரா வாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் எஃபெக்ட் எப்படி நம்ம எடிட்டிங் எல்லாம் இம்ப்ரூவ் பண்றது, எப்படி கண்டென்ட் இம்ப்ரூவ் பண்றது, புதுசு புதுசா ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோ வந்து போட்டுருக்கோம். இப்ப நீங்க ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா எம்ஐ தீம்ஸ் பத்தி போட்டுருக்கோம், பெஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆப்ஸ் வந்து வாரம் போட்டுருக்கோம். அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு வந்து சாஃப்ட்வேர்லாம் கவர் பண்ணிருக்கோம். இன்னொரு முக்கியமா வந்து நிறைய பேர் பெஸ்ட் சாஃப்ட்வேர் பத்தி போடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. பெஸ்ட் சாஃப்ட்வேர் வந்து போடலாம், ஆனா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 50, 20, 10, 5, 7 அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சாஃப்ட்வேர் கிட்டத்தட்ட வந்து 500 சாஃப்ட்வேர் மேலே கவர் பண்ணி போக மாட்டிருக்கு. இந்த அளவுக்கு வந்து சாஃப்ட்வேர் வந்து கவர் பண்ணாலும் நமக்கு வந்து கண்டுபிடிக்க முடியல, ரொம்ப ரொம்ப ரிஸ்கா இருக்கு. எங்க எங்க போய் தேடி பார்த்தாலும் நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ண சாஃப்ட்வேர் இருக்கு. அதனாலதான் வந்து சாஃப்ட்வேர் கண்டுபிடிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப ரிஸ்கா இருக்கு.
நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான வியூஸ் வந்து போறதே கிடையாது, கிட்டத்தட்ட 300-400-500 சொல்லி போயிட்டு இருக்கு. சோ அதுக்கு வேண்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒண்ணுமே போடாமலாம் இருக்க மாட்டோம். சோ கண்டிப்பா நம்ம வந்து பணம் தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருப்போம். நமக்கு ஒரு டைலாக் இருக்கு வந்து பாருங்க, அந்த டைலாக் தான். சோ இந்த டைலாக் வந்து பாத்தீங்கன்னா உண்மையா பொய்யானே தெரியல. சோ நம்ம தம்பி தான் போயிட்டு இருக்கோம், அந்த நெவர் ஃபெயில்ஸ்னு இருக்கு. சோ அந்த நெவர் வந்து எந்த நெவர் அப்படின்னு தெரியல, எவ்வளவு நெவர் ஆகும், அது எவ்வளவு எப்போ வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். சோ கிட்டத்தட்ட வந்து பணம் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றோம், நமக்கு அதுக்கான பலன் வந்து சுத்தம் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா போட்டது எல்லாமே வந்து பணம் மோஸ்ட் ஆஃப் த கண்டென்ட் வந்துட்டு யாருமே கவர் பண்ணாத கவர் பண்ணிருக்கோம். நம்ம யூடியூப்ல வந்து பணம் விண்டோஸ் பத்தி கவர் பண்றதுக்கு அது எப்படியான சான்ஸ் வந்து கிடையவே கிடையாது. நம்ம வந்து ஏகப்பட்ட விண்டோஸ் வீடியோ வந்து கவர் பண்ணிருக்கோம், பில்டு வந்து யாருமே கவர் பண்றது இல்ல. நம்ம சேனல் மட்டும் தான் வந்து நிறைய பில்டு வந்து கவர் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு வந்து என்ன புது ஃபீச்சர் வந்து வருது, சோ நமக்கு அக்டோபர் அப்டேட் வருது, சோ நமக்கு ஆப்பிள் அப்டேட் வருது, அந்த ஆப்பிள் அப்டேட் என்னென்ன ஃபீச்சர் வர போகுது அப்படின்னு நம்ம எல்லா வீடியோ போட்டுருக்கோம். பட் நமக்கு வந்து அந்த அளவுக்கு ரெகனைசேஷன் கிடைக்கவே கிடையாது. சோ நம்ம இதுக்கு இன்னும் பணம் கவலைப்பட மாட்டோம். சோ நம்ம வந்து தொடர்ந்து வந்து முயற்சி பண்ணிட்டே இருப்போம். சோ ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து வேற லெவல் ரீச் ஆகும். சோ அன்னைக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணலாம். சோ நமக்கு மறுபடியும் ஒரு கோல் என்னன்னு சொல்லி வந்து இந்த வருஷத்துக்குள்ள எப்படியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ தொடர்ந்து வந்து ட்ரை பண்ணுவோம், 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்றோம். அதுக்கப்புறம் சில்வர் பிளே பட்டன் வாங்குறோம், மேல மாற்றோம், உங்களுக்கு நான் காட்டுறேன் வீடியோ எனக்கு அன்பாக்ஸ் பண்ணலாம். சோ அது வந்து பாத்தீங்கன்னா பிகஸ்ட் ஏம் அப்படின்னு சொல்லலாம். நான் நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன், 1 lakh சப்ஸ்கிரைபர் வாங்கணும், சில்வர் பிளே பட்டன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அப்படின்னு கேட்கலாம். சோ நான் வந்து பண்ண ஒரு அடையாளம் தான். சோ நம்ம இவ்வளவு ட்ரை பண்ணுவோம், ட்ரை பண்ணதுக்கு வேண்டி நமக்கு வந்து ஒரு ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி காட்ட வேண்டி, அதுதான் நமக்கு வந்து பண்ண ஒரு கிடைச்ச ஒரு பிகஸ்ட் ரெகனைசேஷன் சொல்லலாம். சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கோம். சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து 1 lakh மக்கள் வந்து நம்ம சப்போர்ட் பண்றாங்க, அதுக்கு வந்து பண்ண யூடியூப் வந்து அவார்டு கொடுக்குறாங்க. சோ அது நம்ம ஏதோ ஒன்று பண்ணிட்டோம் சாதிச்சிட்டோம்டா அப்படின்னு சொல்றது வந்து அந்த அவார்டு நினைக்கிறேன். சோ அது வந்து நான் தொடர்ந்து இவ்வளவு நாள் ட்ரை பண்ணதுக்கு வேண்டி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கிடைச்ச ஒரு அவார்டா இருக்கும் நினைக்கிறேன். சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அதனால வந்து நான் பார்த்து நிறைய வீடியோ வந்து பார்த்தாலே வந்து போனா ஸ்டக் ஆயிருவேன், சில்வர் பிளே பட்டன் பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்போம், கண்டிப்பா ஒரு நாள் கிடைக்கும். சோ நம்ம அதுக்கு வேண்டிதான் வீடியோ போட வச்சது கிடையாது. சோ நீங்க வந்து பாத்துருப்பீங்க 300 views 400 views அப்படின்னு சொல்லிட்டு. சோ யாரா இருந்தாலும் வந்து போன சேனல்ல மூடிட்டு போயிட்டே இருப்பாங்க, என்னடா போட்டா யாருமே பாக்குறது இல்ல, எதுக்கு நம்ம வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பண்ண அந்த விதமான மைண்ட் செட்டே வந்து கிடையாது. சோ நம்ம போடுறோம், கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் பாக்குறாங்க, 300 பேர் பாக்குறாங்க, அவங்க வந்து மனுஷன் கிடையாதா. சோ அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் குரூப் தான், அதுவும் 300 பேர்ன்ற சாதாரண விஷயமா கிடையாது. சோ அதனாலதான் நம்ம அது எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பண்ண ஒரு பெரிய நம்பர். சோ நம்ம தொடர்ந்து வந்து வீடியோ போடுறோம். சோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பணம் தொடர்ந்து வந்து வீடியோ போடுவோம். சோ நீங்க வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. சோ இப்போதைக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வியூ சொல்றீங்க, அதுக்கப்புறம் செகண்ட் வியூ நான் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபேன்லாம் சொல்றீங்க. சோ கைஸ் கைஸ் ஒன்ஸ் அகைன் நன்றி நன்றி நன்றி. சோ 25,000 நண்பர்கள் கண்டிப்பா அது ரொம்ப ரொம்ப பெரிய நம்பர் தான். சோ என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். 25,000 பேர் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. சோ அப்ப நம்ம சொல்ற கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல விதமா போகணும். சோ தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான மிஸ்டேக் இல்லாம நம்ம வந்து தொடர்ந்து வந்து முயற்சி பண்ணிட்டு நல்ல நல்ல வீடியோ கொடுக்குறேன். சோ தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து பண்ண கங்கராச்சுலேஷன் சொல்லியிருந்தீங்க, 25K சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணி கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து போட்டிருந்தோம், அவங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே கைஸ் இவ்வளோ நேரம் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, நமக்கு ஒரு 1 second வந்து சொல்றேன், 25,000 நண்பர்கள் வந்து ஜாயின் பண்ணி சார் தொடர்ந்து வந்து ஆதரவு கொடுத்துருக்கீங்க, உங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. நல்ல வீடியோ சந்திக்கிறேன், see you guys, bye, have a nice day.